ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதை பார்ப்போம். உடைந்த பானை. ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவரோட வீட்டுக்கு தேவையான தண்ணீரை தினமும் ஆற்றில் போய் எடுத்துட்டு வர்றத வழக்கமாக வச்சிருந்தாரு. தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக மொத்தம் ரெண்டு பானைகள் வச்சிருந்தாரு. அந்த பானைகளை ஒரு நீளமான களியில் ரெண்டு சைடும் தொங்க போட்டிருப்பாரு. களியை தோளில் சுமந்து கொண்டு வருவார். ரெண்டு பானையில் ஒரு பானை சிறிய ஓட்டை உள்ளதாக இருந்துச்சு. அதனால் வீட்டுக்கு வரும்போது குறையுள்ள பானையில் பாதியளவு தண்ணீர் தான் இருக்கும். குறையில்லாத பானைக்கு தன்னோட திறமையை நினச்சி ரொம்ப பெருமை. குறையுள்ள பானையை பார்த்து எப்பவும் அதோட குறைய சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே 2 வருஷம் உருண்டு போயிருச்சு. கேலி பொறுக்க முடியாத பானை அதோட எஜமான் கிட்ட சொல்லி வருத்தப்படுது. ஐயா, என்னோட குறைய நினைச்சு நான் ரொம்ப கேவலமா உணர்றேன். உங்களுக்கும் தினமும் வேலை கஷ்டம், தண்ணீரெல்லாம் சிந்தி போயிருது. என்னோட குறைய நீங்க கொஞ்சம் சரி பண்ணி தாங்களேன், தயவு செய்து சரி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனேயே விவசாயி, பானையே நீ ஒன்னு கவனிச்சியா, நம்ம வரக்கூடிய பாதையில உன்னோட பக்கம் எவ்வளோ அழகான பூச்செடிகள் வரிசையா பூத்திருக்கு பாத்தியா, உன்கிட்ட இருந்து தண்ணீர் சிந்துதுன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் வழிநெடுக பூச்செடி விதைகளை எல்லாம் விதைச்சு வச்சிருக்கேன். விதைகளெல்லாம் நீ சிந்தின தண்ணீர்ல இருந்து எனக்கு அழகான பூக்கள் தந்திருக்கு. இந்த பூக்கள் எல்லாம் வச்சு நான் என்னோட வீட்டை அலங்கரிக்கிறேன். மீதமுள்ள பூக்களை விற்று சம்பாதிக்கிறேன். இதனால எனக்கு பண தேவையும் பூர்த்தி ஆகுது. இதை கேட்டதும் பானை கேவலமா உணர்றத நிறுத்திருச்சு. அடுத்தவங்க பேச்ச பத்தி கவலைப்படாம தன்னோட வேலைய கருத்தோட செய்ய தொடங்கிருச்சு. நீதி. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்பட்டால் நாம் எந்த வேலையையும் செய்ய முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.